Dear 11th standard students, 2020-21, the lockdown period, 11th standard, mathematics apurthavarikum, first volume, second volume, kittathatta oru 12 chapters, reduced portions romba kammiyada korachirukkranga, endha chapter padikkiradhu, endha sum padikkiradhu, appdinu oru migapriya kolapathil irupinga. 10th standard la graph, geometry, matrices, algebra la square root sum and the madri easy ana problems la potutte uppo inda 11th book paakumbodhu konjam bayama da irukku namakku eppadi ivlo portions padichu mudikiradhu kittatta namakku kaiyila irukkira maasam paathina february mudiya podu march april may moone maasathala eppadi rendu volume padichu mudikiradhu இதுல ஏதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஏதாவது படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனசுல தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கு, அவ்வளோ எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆஸ் அ ஸ்டூடெண்டா உங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது கஷ்டம்தான். ஏன்னா இது இல்லாம பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, உங்களுக்கு பயாலஜி படிக்கிற பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை அதிகம், அதுக்கடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது இல்லாம இங்கிலீஷ் தமிழ் இருக்கு. சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், கொஞ்சம் ஃபாஸ்டா போர்ஷன்ஸை படிச்ச அளவுக்காவது ஒரு திருப்தியா இருக்கட்டும் எங்களுக்கு. என்னென்ன போர்ஷன்ஸ் படிச்சா நல்லது, இந்த எக்ஸாம் நாங்க எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ. இப்ப நமக்கு இருக்கிற டேஸ் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஒரு 15 டேஸ் தான் இருக்குது, அதுல ஒரு ரெண்டு சண்டே போனா கூட 13 நாள் தான் கையில இருக்குது. மார்ச்ல ஒரு 31 நாள் இருக்குது, அதுல 4 சண்டே போச்சுன்னா 27 நாள் தான் இருக்குது. ஏப்ரல் ஒரு 30 நாள் இருக்குது, அதுல 22 நாள் தான் நீங்க ஸ்கூலுக்கே போவீங்க, 4 சண்டே வந்துடும், தமிழ் நியூ இயர், தெலுங்கு நியூ இயர், குட் ஃப்ரைடே எல்லாம் போயிடும். மேல பாத்தீங்கன்னா 31 டேஸ் தான் இருக்கு, அதுல மே 1 ஒரு நாள் போயிடும், ரம்ஜான் போயிடுது, 4 சண்டேஸ் எல்லாம் போச்சுன்னா 24 நாள் தான் இருக்கும். அப்ப டோட்டலா 107 டேஸ் இருக்கிற மாதிரி தோணும், ஆனா ஸ்கூலுக்கு நீங்க போக போறது 86 டேஸ் தான். இதுல எலெக்ஷன் டேஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுல ஒரு 2-3 நாள் போயிடும் உங்களுக்கு. அப்ப இத்தனை நாளுக்குள்ளார நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா டீச்சர் கிட்ட 86 டேஸ் தான் நீங்க பார்க்க முடியும் டீச்சர்ஸ். அதுவும் இப்போ ஆஃப் டே ஸ்கூல்ஸ், சில சமயத்துல ஆல்டர்னேட் டே ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்ல ஒண்ணுமே புரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்ற ஃபீல் பண்ற பசங்களுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எந்த சம்ஸ் அது படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான். என்ன சார் பிளான் பண்ணிருக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1, சாப்டர் 1 சம் நம்பர் 1ல இருந்து கடைசி வரைக்கும் போட்டு பாக்குறது ஒரு மெத்தடாலஜி. அதுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். இப்போ பிரச்சனையே டைம் இல்லை, இந்த டைமுக்குள்ளார எப்படி இந்த போர்ஷன்ஸ் படிக்க போறோம்? இப்போ சாப்டர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா செட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஓரியன்டா சம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 5 மார்க் சம்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு 1.4ல இருந்தது எல்லாமே தூக்கிட்டாங்க. அப்ப எக்ஸசைஸ் நம்பர் 1.1, 1.2, 1.3ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் தான் கவரேஜ் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்டா ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை எடுத்து போட்டு பார்க்கணும்? எக்ஸசைஸ் நம்பர் 1.1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5, 6, 7 இதை போட்டு பாத்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல பாத்தீங்கன்னா 5, 7, and 9 போட்டு பாத்துங்க, அது 3 மார்க்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. அப்புறம் 2 மார்க்ஸ்ல 1 and 2 போட்டு பாத்துறாங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1.3 எடுத்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19, 20 எல்லாம் ஒரே மாடல் சம்ஸா இருக்கும், அதெல்லாமே போட்டு பாத்துறாங்க. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் சம் மட்டும் போட்டு பாத்துறாங்க. எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1.13 1.30 மறக்காம போட்டு பாத்துறாங்க. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.12ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 7th சப்டிவிஷன் வரைக்கும் ஒரு 7 சப்டிவிஷன் வரைக்கும் ஏதாவது ஒரு சப்டிவிஷனா 2 மார்க்ல கேட்பாங்க. இதெல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் கவரேஜ் ஆயிடும். இதே மாதிரி செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், சிக்ஸ்த் சாப்டர்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். வால்யூம் 1ல எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியா படிக்கலாம், ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் வாலி முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடிக்க முடியும். அதுக்கு நான் சொல்ற ஷெடியூல் பிரகாரம் அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேலன்ஸ் சம்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். மறக்காம மெட்ரோ கருணாகரன் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது இல்லாம 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், பிசினஸ் மேக்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் நாங்கள் போட்டு இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எக்ஸாம் சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாம நம்மளுடைய 11th ஒன் மார்க் எது இதெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்குன்ற வீடியோவும் ரெடி ஆயினே இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ்ல அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இல்லாம உங்களுக்கு எக்ஸாம் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸுமே இந்த சேனல்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
please wait for 24 hours. உங்களுக்கு வால்யூம் 1ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. திஸ் இஸ் கருணாகரன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.